ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் இக்பால். எக்ஸாம்பிள் 6.43 பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ த பாயிண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு பாயிண்ட்னா நம்ம வந்து ஏ வெக்டர்னு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0i வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் மைனஸ் 5k வெக்டார்னு எடுத்துக்கிறேன். ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க. லைனில் நம்மளுக்கு வெக்டர் மட்டும் போதும். லைனில் இது ரெண்டு தான் வெக்டர். இது ஃபஸ்ட்டு உள்ளது பாயிண்ட், நம்மளுக்கு தேவையில்லை. அப்போது இதை பி வெக்டார் எடுத்துக்கணும், இதை சி வெக்டார்னு எடுத்துக்கணும். அப்போது பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 6k வெக்டார். அதே மாதிரி இங்கே சி வெக்டார் ஈக்குவல் டு i வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் மைனஸ் கே வெக்டார் எடுத்துக்கிட்டேன். இங்கே கேட்குறது வந்து வெக்டர் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. பட் என்ன ஃபார்ம்? நான் பாராமெட்ரிக் ஃபார்ம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தியரம் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து பாராமெட்ரிக் ஃபார்ம், அதுக்கப்புறம் தான் நான் பாராமெட்ரிக் ஃபார்ம். ஸோ அதுக்கு ஃபார்ம்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபார்மில் என்னென்னா ஆர் மைனஸ் ஏ டாட் பி கிராசி ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் அதோடய ஃபார்ம்லாம். ஓகே, ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட் நம்ம பி கிராசி கண்டுபிடிக்கணும். B வெக்டர் கிராஸ் E வெக்டர் தனியாக கண்டுபிடிக்கணும். இப்போது இதுக்கு எப்படி போடுவோம்? I, J, K, B வெக்டர் 2, 3, 6 அதை அப்படி எழுதுங்க. C வெக்டர் 1, 1, -1 அப்படி எழுதுங்க. இங்கே I வெக்டர் அப்படி வச்சுக்கோங்க. அப்போ இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டிங்கன்னா 3 × -1 − 3 − 1 × 6 = 6. செகண்ட் ஒன் J வெக்டர். இப்போ இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டிங்கன்னா 2 × −1 − 2 − 1 × 6 = 6. அப்புறம் ப்ளஸ் கே வெக்டார். இந்த ரோ இந்த காலம் விட்டுருங்க. 2 × 1 − 2 − 1 × 3 = 3. −3 − 6 − 9 உள்ள ஐ வெக்டர் இருக்கா? அப்போ −9i வெக்டார். −2 − 6 − 8 வெளியில் மைனஸ் இருக்கா? அப்போ என்ன வரும்? +8j வெக்டார். 2 − 3 − 1 அப்போது −k வெக்டார். பி கிராஸி கண்டுபிடிச்சாச்சு. இப்போது அந்த வெக்டர் ஈக்குவேஷனில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நான் பாராமெட்ரிக் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். ஓகே, அப்போது ஆர் மைனஸ் ஏ. அப்போ ஆர் வெக்டர் அப்படி இருக்கட்டும். மைனஸ் ஏ வெக்டர் நம்ம என்ன? 0i. அது 0i விட்டுலாம் தேவையில்லை, வெறும் ஜே வெக்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. ஜே வெக்டர் −5k வெக்டர் டாட் பி கிராஸி. பி கிராஸி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். −9i வெக்டார் ப்ளஸ் 8j வெக்டார் −k வெக்டார் ஓகே இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ வந்து டாட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆரால் டாட் பண்ணும். இந்த ஆர் எடுத்துக்கிட்டு இங்கே டாட் பண்ணுறேன். அப்போ ஆர் டாட் அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான். −9i வெக்டார் ப்ளஸ் 8j வெக்டார் −k வெக்டார் ஃபஸ்ட்டு ஆரால். அதுக்கப்புறம் இந்த டேமால் டாட் பண்ண போகிறேன். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, அதான் வெளியில் மொத்தமாக மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். இதை அப்படியே எழுதுங்க. ஜே மைனஸ் 5k டாட் −9i ப்ளஸ் 8j மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. புரியுதா? ஆர் டாட் இது, அப்புறம் மைனஸ் இது ரெண்டையும் டாட் பண்ணியிருக்கேன். அப்போது இது அப்படியே இருக்கும். ஆர் டாட் −9i வெக்டார் ப்ளஸ் 8j வெக்டார் −k வெக்டார் மைனஸ். இங்கே மைனஸ்க்கு பக்கத்தில் என்ன? −9 × 1 இங்கே −9 இருக்குது. பட் இங்கே என்ன இல்லை? i இல்லை. அப்போ 0. ஜே பக்கத்தில் இங்கே 8, இங்கே 1. 8 × 1 = 8. இங்கே −1, இங்கே −5. −1 × −5 +5 = 0. அப்போ r டாட் −9i வெக்டார் ப்ளஸ் 8j வெக்டார் −k வெக்டார் −13 = 0. இந்த −13 அந்த சைடு கொண்டு போயிடுங்க. அப்போ ஆர் டாட் −9i வெக்டார் ப்ளஸ் 8j வெக்டார் −k வெக்டார் இஸ் ஈக்குவல் டு +13. இதான் வந்து வெக்டர் ஈக்குவேஷன், நான் பாராமெட்ரிக் ஃபார்ம். ஸோ கார்டீசியன் ஈக்குவேஷன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணால், கார்டீசியன் ஈக்குவேஷன் டிட்டர்மன் போட்டிங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்கா? x − x1, y − y1, z − z1.
அப்புறம் b1 b2 b3 c1 c2 c3 அந்த மெத்தடில் போகலாம். ரொம்ப பெருசாக இருக்கும். சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம்னா, கார்ட்டீசியன் வேணால் இதை அப்படியே எடுத்துக்கிட்டு ஆர் வெக்டார் ஈக்குவல் டு நீங்கள் என்ன பண்ணணும், xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டர்னு போட்டால் போதும், ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி நான் பாராமெட்ரிக் இருந்துச்சுன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். பாராமெட்ரிக் ஃபார்ம் இருந்ததால் தான் நம்ம அந்த அந்த ஃபார்மில் போட்டு தான் ஆகணும். ஓகே, ஸோ இதுலேருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருக்கு பதிலாக இது போட்டிருக்கேன். இங்கே ஐ பக்கத்தில் என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. இங்கே ஐ பக்கத்தில் -9 இருக்குது. அப்போ -9 இன்ட்டு எக்ஸ் -9x. இங்கே ஜே பக்கத்தில் 8, இங்கே ஒய், 8 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 8y. இங்கே ஜே பக்கத்தில் கே பக்கத்தில் இசட் இருக்குது, இங்கே -1 இருக்குது, -z ஈக்குவல் டு 13. எக்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கா, ஸோ அந்த சைடு கொண்டு போயிருங்க எல்லாத்தையும். 9x ப்ளஸ் ஆயிரும், -8y ப்ளஸ் z ப்ளஸ் 13 இஸ் ஈக்குவல் டு 0. தட்ஸ் ஆல்.